ஹாய், பப்ஜி இந்த கேமை வந்து சைனாவில் டெவலப் பண்ண ஒரு கேமா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பப்ஜி முத முதல்ல யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் டெவலப் பண்ணாங்க. இவங்க வந்து சவுத் கொரியாவில் இருக்க ஒரு ப்ளூ ஹோல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சப்சிடரி தான் வந்து இந்த பப்ஜி கார்பரேஷன். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு இந்த கேமை வந்து ஒரு பிசி வேர்ஷனில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. மொபைல் வேர்ஷன்லலாம் ரிலீஸ் பண்ணல, வெறும் பிசியில் மட்டும் விளையாடுற மாதிரி தான் இந்த கேமை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேம் கொஞ்சம் நல்லா ரீச் ஆனதுனால சைனாவில் இருக்க டென்சென்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த ப்ளூ ஹோல் கம்பெனி கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. இது மாதிரி நம்ம ஒரு கொலாபரேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கு அவங்க ஒரு டீல் ஒன்று வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ஜி பிசி வேர்ஷனை வந்து நாங்கள் டெவலப் பண்ணி ஃபர்தராக மொபைல் வேர்ஷனாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த ப்ளூ ஹோல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டென்சென்ட் கம்பெனி வந்து ப்ளூ ஹோலோட கம்பெனியோட 10% ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டாங்க. அதாவது 10% ஓனர்ஷிப்பை வந்து இந்த டென்சென்ட் கம்பெனி வந்து ப்ளூ ஹோலோட தான் வாங்கிட்டாங்க. அதனால இந்த ப்ளூ ஹோலில் என்ன ப்ராஃபிட் வந்தாலும் அதோட 10% வந்து டென்சென்ட் கம்பெனிக்கு வந்து போயிடும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கேமை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. டெவலப் பண்ணிவிட்டு மற்ற கண்ட்ரி எல்லா கண்ட்ரிலையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மற்ற எல்லா கண்ட்ரிலையும் இந்தியா அது மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் வந்து அப்ரூவல் கிடச்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சைனாலையும் இந்த கேமை பப்ஜி மொபைலை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் சைனா கவர்மெண்ட் வந்து இந்த கேமை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, சில ரீசன் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கேம் வந்து கொஞ்சம் வயலன்ஸாக இருக்குது, அந்த மாதிரி சில ரீசன்ஸ் சொல்லி இந்த கேமை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டென்சென்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி மாதிரியே இன்னொரு கேமை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பப்ஜி மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் கவர்மெண்ட் சொன்ன பாலிசி படி என்னென்ன பண்ணணுமோ அந்த பாலிசியெல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு கேமை டெவலப் பண்ணுறாங்க. பட் அதுக்கு நேம் வந்து பப்ஜின்னு வைக்காமல் வேறு ஒரு நேம் வச்சு, பட் அது அந்த கேம் பார்க்குறதுக்கு வந்து பப்ஜி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை டெவலப் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க சைனாவில். அதை வந்து சைனா கவர்மெண்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற கண்ட்ரிலலாம் இந்த பப்ஜி மொபைலே வந்து அப்ரூவ் பண்ணதுனால இந்த கேமை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பப்ஜி கேம் பப்ஜி மொபைல் கேமில் வந்து என்னென்ன ப்ராஃபிட் வருதோ அது எல்லாமே வந்து இந்த சைனாவில் இருக்க டென்சென்ட் அப்படின்ற கம்பெனிக்கும் 10% போகும். ஏன்னா அவங்களும் அதில் ஓனர்ஷிப் வந்து அந்த ப்ளூ ஹோல் கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் 10% வாங்கி வச்சுக்கிறதுனால என்ன ப்ராஃபிட் இருந்தாலும் 10% வந்து அவங்களுக்கு போகும். ஸோ இப்போ நம்ம கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன், இந்த பப்ஜி வந்து முழுக்க முழுக்க ஒரு சைனாவோட டெவலப் பண்ண கேமாக இல்லையா அப்படின்ட்டு. இந்த என்ன தான் இந்த கேம் வந்து சைனாவில் முழுக்க முழுக்க டெவலப் பண்ணலனாலும் சைனாவோட பங்களிப்பு வந்து இந்த கேமில் கண்டிப்பாக இருக்குது. இந்த கேமில் என்ன ப்ராஃபிட் இருந்தாலும் 10% வந்து சைனாவுக்கு கண்டிப்பாக போகுது. ஸோ அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பப்ஜி விளாட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.